ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோல நம்ம கமெண்ட் வரைக்கும் பார்த்தோம்ல, ரிவ்யூல. ஓகேங்களா, இந்த வீடியோல நம்ம டிராக்கிங் அண்ட் சேஞ்சஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பேராகிராஃப் வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஈக்குவல் டு RANDE ரேண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு 25 பேராகிராஃப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டா போதும், எனக்கு வந்து 25 பேராகிராஃப்ஸ் வந்து இங்க இருந்திருக்கு. இல்லைங்களா, சரி. இப்ப நாம டிராக் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க, யாராவது வீட்லயே குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து திடீர்னு ஏதாவது எடிட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு ஹோம் வந்துட்டு அதுக்கு சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற போர்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். இப்ப இதை டக்குன்னு பார்த்தா நமக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுமா பாருங்க. நமக்கு நல்லா பார்த்தாதான் டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்களா, ரொம்ப நல்லா பார்க்கணும் அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும், இல்லைன்னா நமக்கு டிஃபரெண்டே தெரியாது. இல்ல நம்ம இந்த மாதிரி சேஃப் இல்லாத இடத்துல ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது எடிட் பண்ணா நம்மளுக்கு டிஃபரெண்ட் தெரியணும்னா அதுக்காக தான் நம்ம ரிவ்யூல இருக்கிற ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி ட்ராக் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து ஆன்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த போர்டை செலக்ட் பண்ணிட்டு ஹோம் வந்துட்டு சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்றேன். பாருங்க என்ன ஆகுது, எனக்கு இங்க வந்து இந்த சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலூன்ல வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா, சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மட்டும்தான் இல்லைங்க, நம்ம கலர் பண்றது அதே மாதிரி இங்க வந்து கோல்டு கொடுக்கறது எல்லாமே நமக்கு பலூன்ல காமிக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த ஒரு வேர்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் ரெட் கலர் வந்து கொடுக்குறேன். ஒன் செகண்ட், இந்த மாதிரி கலர் பண்றது எல்லாமே நமக்கு பலூன்ஸ்ல காமிக்கும். ஓகேங்களா, யாராவது உங்க டாக்குமெண்ட சேஞ்ச் பண்ணா அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷனை எப்பவுமே ஆன்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்ப நான் அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன், இப்ப வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த டிஃபரெண்ட்லயும் காமிக்காது, ஏன்னா அதை நான் ஆன்ல வைக்கல ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரிஞ்சா பலூன்ஸ்ல காமிக்கணும்னா நம்ம ஆன்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்ப இதுக்கு பேர்தான் நம்ம என்னன்னு சொல்வோம், பலூன்ஸ் சொல்வோம். போன வீடியோல நம்ம கமெண்ட் பண்றதை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன், அதே மாதிரி இந்த இடத்துலயும் நான் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, சரி. கமெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு கமெண்ட் ட்ராக் சேஞ்சஸ் எல்லாமே பலூன்ஸ்ல தான் காமிக்குது. பலூன்ஸ்ல எது எது காமிக்கணும் எது எது காமிக்க கூடாது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பலூன்ஸ் ஆப்ஷன்ல வந்து நமக்கு பலூன் காமிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஷோ ஒன்லி கமெண்ட் அண்ட் ஃபார்மட்டிங் இன் பலூன்ஸ், அந்த ரெண்டு மட்டும் பலூன்ஸ்ல காமிக்கணும் டிக்கா இருக்கு. எனக்கு எதுவுமே பலூன்ஸ்ல காமிக்க வேண்டாம்னா ஷோ ஆல் ரிவிஷன் இன் பலூன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு பலூனே காமிக்காது. அப்ப ட்ராக் சேஞ்சஸ் போட்டதெல்லாம் போயிருமான்னு கேட்டா கிடையாது, அது எல்லாமே நம்மளுக்கு சைட்ல காமிக்கும். நம்ம கமெண்ட் பண்ண இடத்துல இந்த மாதிரி பிங்க் கலர்ல காமிக்கும், அது மேல கர்சர் வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணணும்னு நமக்கு மேல காமிக்கும். இப்ப நான் எந்த கமெண்ட்மே பண்ணல, சும்மா கமெண்ட் தான் ஆட் பண்ணேன், சோ நமக்கு காமிக்கல. ஆனா கர்சர் வச்சீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நமக்கு மேல காமிக்கும். ஓகேங்களா, தென் நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ண இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சைட்ல லைன் போட்டு காமிச்சிருக்கும், அங்கெல்லாம் நீங்க ட்ராக் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, இல்ல உங்களுக்கு பலூன்ல காமிக்கணும்னா ஷோ ரிவிஷன் இன் பலூன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு எல்லாமே பலூன்ல காமிக்கும். ஃபைனல் ஷோயிங் மார்க்கப், இப்ப நம்ம இருக்கிற டாக்குமெண்டோட ஃபார்மட் பேர்ல ஃபைனல் ஷோயிங் மார்க்கப். இல்ல நமக்கு ட்ராக் சேஞ்சஸ் போட்டதெல்லாம் இன்சர்ட் ஆயிட்டு கமெண்ட்ல டெலிட் ஆயிட்டு ஃபைனல் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஃபைனல் கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, கமெண்ட்ல டெலிட் ஆயிரும், ட்ராக் சேஞ்சஸ் நம்ம பண்ணதெல்லாம் இன்சர்ட் ஆயிட்டு ஃபைனலா டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இல்ல ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கே போகணும்னா ஃபைனல் ஷோயிங் மார்க்கப், ஃபர்ஸ்ட் பலூன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மளுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஷோ மார்க்கப். இப்ப பலூன்ல நமக்கு காமிக்குது பாத்தீங்களா, எதெல்லாம் நமக்கு பலூன்ல காமிக்கணும் எதெல்லாம் காமிக்க வேண்டாம் அப்படிங்கறத நம்ம இங்க செலக்ட் பண்ணுவோம். இப்ப நமக்கு எல்லாமே கிளிக்ல இல்லைங்களா, இப்ப எனக்கு கமெண்ட் காமிக்க வேண்டாம்னா ரிமூவ் பண்ணலாம். இப்ப பாருங்க, நம்ம கமெண்ட் பண்ணதே காமிக்காது, ஏன்னா நான் கமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். காமிக்கணும் அப்படின்னா இங்க வந்து கமெண்ட்டை டிக் பண்ணணும், அப்பதான் கமெண்ட் காமிக்கும். அதே மாதிரி ஃபார்மட்டிங், இப்ப இதுக்கு பேர் தான் ஃபார்மட்டிங், ஃபார்மட்டர்னு வந்திருக்கு பாருங்க. இப்ப அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம ஃபார்மட் பண்ணதே காமிக்காது. காமிக்கணும் அப்படின்னா இங்க வந்து நான் டிக் பண்ணிக்கணும், எந்தெந்த ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு பலூன்ல காமிக்கணும் காமிக்க வேண்டாம் அப்படிங்கறத நம்ம ஷோ மார்க்அப்ல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ரிவ்யூவிங் பேன், இது கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு சைட்ல இல்லைன்னா ஒரு சில சிஸ்டம்ல விண்டோஸோட பேஸ்ல வந்து கிரியேட் ஆகும். நம்ம என்னென்னலாம் பலூன்ல போட்டிருக்கோமோ எல்லாமே இந்த இடத்துல நமக்கு பேன்ல வந்து காமிக்கும்.
பாருங்க கமெண்ட் 1 ஃபார்மேட் பண்ணது, கமெண்ட் 2 ஃபார்மேட் ஃபார்மேட். அதே மாதிரி கீழே நம்ம என்ன போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு பலூன்ல காமிக்கும். ஹெட்டர் ஃபுட்டர் போடுறது, ஏதாச்சும் ஹைப்பர் லிங்க் வைக்கிறது, எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேன்ல காமிக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி காமிக்கணும்னா ரிவ்யூவிங் பேன் ஓபன் பண்ணியும் பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, சேஞ்சஸ். இப்ப நம்ம ட்ராக் சேஞ்ச் போட்டுக்கோ, அந்த ட்ராக் சேஞ்ச் இப்படியே இருந்தா ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்காது. அப்ப நம்ம ஒன்னு அந்த ட்ராக் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்ல அப்படின்னா அதை வேண்டாத ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ட்ராக் சேஞ்ச் வந்து அப்படியே இன்செட் ஆகி போயிடுது, ஆனா பலூன் போயிடும். ரிஜெக்ட் கொடுத்துட்டேன்னா அந்த ட்ராக் சேஞ்ச் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா, சரி. இப்ப இந்த இடத்துல யூஆர்னு போட்டிருக்கேன்ல, இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து நான் சைஸ் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிருந்தேன். அக்செப்ட் கொடுத்தோடனே பாருங்களேன், அதுக்கு அக்செப்ட் ஆயிட்டு அந்த யூஆர் வந்து சைஸ் ஸ்மால்ல அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, சரி. நான் கமெண்ட்ல அக்செப்ட் ரிஜெக்ட் எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் ஃபார்மேட் போகணும்னா நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். அப்ப நமக்கு என்ன ஆயிக்கும், நெக்ஸ்ட்க்கு வந்து நமக்கு போயிடும். ஓகேங்களா, இதுல பாருங்க தட்டுன்னு இருக்கு, அது வந்து நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். சோ இங்க ஃபாண்டோட கலர் ரெட்டா மாத்திருக்கீங்க அப்படின்னு காமிக்குது. அது எனக்கு அப்படியே இருக்கட்டும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேண்டாம்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும், இது டெலிட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு பிளாக் கலர்ல தானே தட்டு இருந்திருக்கும், அதுவே நமக்கு வந்துடும். பாருங்க தட்டு இப்ப நமக்கு பிளாக் கலரே வந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நான் என்ன பண்ணேன், ஃபுல்லா வந்து போல்டு கொடுத்துருக்கேன். பாருங்க அதான் ஃபாண்ட் வந்து போல்டுன்னு காமிக்குது. இது போல்டாவே இருக்கட்டும்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல போல்டு வேண்டாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கமெண்ட் அண்ட் ப்ரீவியஸ் ட்ராக் சேஞ்சஸ் எல்லாம் போகும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, சரி. இந்த வீடியோல நம்ம ட்ராக்கிங் அண்ட் சேஞ்சஸ் வந்து பாத்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ப்ரோசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கம்பேர் அண்ட் ப்ராடக்ட் டாக்குமெண்ட் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ, பை பை.